ஹாய், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. இது பக்ரீத் வ்ளாகு. ரெண்டு நாளைக்கு முன்னாடிலேருந்து வ்ளாக் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அது வந்து சுடிதார் மெட்டீரியல், அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் தான் இருந்தேன். ஏன்னா இதில் நிறைய மிரர் ஒர்க்கு, மிஷினில் வந்து நான் அடிக்கடி ஊசி உடையும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி நம்மளே ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மொதல் நாள் பக்ரீத்துக்கு மொதல் ரெண்டு நாள் வந்து நோன்பு. நான் வந்து பிற 9 மட்டும்தான் நாங்கள் நோன்பு வச்சோம். அதுக்குண்டான சஹருக்கு உண்டான சாப்பாடு செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டின்னருக்கு நான் லைட்டாக சேமியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டக்கடலை ஆனோம், அப்புறம் ஒயிட் ரைஸு, அப்புறம் தொட்டுக்கா வந்து முட்டை பொறிச்சிக்கலான்ட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன். அல்ஹம்துலில்லா, அன்றைக்கி அடுத்த நாள் நல்ல விதமாக நாங்கள் நோன்பு வச்சாச்சு. அதுக்கு அடுத்த நாள் பெருநாங்கிறதுனால மொதல் நாளே வந்து கறி கோழி எல்லாமே வாங்கி வச்சிடலாம், ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து கடை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் ஆஃப்டர்நூன்லேருந்தே வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே வந்து நோன்பு திறக்கிறதுக்கும் வந்து வேலை பார்த்துலான் இருந்தேன். அதுக்கப்புறம் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு இல்லை செட் ஆகாது பார்த்துக்கலாம் இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு டீ பிஸ்கெட் மட்டும் வச்சு நான் நோன்பு திறந்துட்டேன். அப்படியே வந்து ஈதுக்கு உண்டான ஸ்பெஷல் சாப்பாட்டுக்கு உண்டான இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வட்டலாப்பம், கடப்பாசி, அதுக்கப்புறம் வந்து பராட்டா கோழியானோ பிரியாணி போட்டுக்கலான் இருந்தோம். ஸோ அதனால் வந்து நான் பெருசாக வேறு எதுவும் செய்ய வேணான்னு விட்டாச்சு. ஜாலூர் கூட நான் சுற்றலை, ஏன்னா லேட்டாகும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெவியான கோல்டு, என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடியே போட்டிருப்பேன் வீடியோ, வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது கேவலமாக இருந்துச்சு. ஆல்ரெடி என் வாய்ஸே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இப்போ இந்த கோல்டோடு போடும்போது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இத்தனை நாள் லீட் பண்ணி நான் போடுறேன். இன்னும் எனக்கு கோல்டு வந்து சரியாகலை தான். இப்படி இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சிம்பிளாக அன்றைக்கி வந்து முடிச்சிடலாம். மத்தியானம் வந்து லன்ச்சு பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்ஷீட்டு எல்லாமே மாற்றியாச்சு. அப்புறம் பூ இருந்துச்சு, அதையும் கட்டி வச்சுட்டு நான் தூங்கிறதுக்கே நியர்லி ஒரு 3:30 ஆகிட்டு. அல்ஹம்துலில்லா, அடுத்த நாள் பெருநாள். ஃபஸ்ட்டு வேலையாக வந்து நான் ஆலத்தை கரைச்சி வாசலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோழியானம் செஞ்சிடலான்ட்டு இந்த வேலை. ஏன்னா வந்து இப்போ எதுவும் சாப்பிட்டா தான் தொழுகைக்கு போகணும், அதனால் வந்து பசியார வேலை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த பட்டலாப்பும் கடப்பாசி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். சாரீ தான் ஃபஸ்ட்டு பிளானிங்கு, அதுக்கப்புறம் டக்குன்னு என் ஹஸ்பண்டுக்கு பிங்க் கலர் ஷர்ட்டுங்கிறனால நானும் குர்த்தி பிங்க்லேயே நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஊது போட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து தொழுகை கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லா, இந்த வாட்டி ரொம்ப சீக்கிரமாகவே நான் போயிட்டேன். நிறைய இடம் இருந்துச்சு, பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்டெலாம் இருந்ததுனால அவங்க பக்கத்துலேயே நான் உட்காந்துக்கிட்டேன். நல்லா அல்ஹம்துலில்லா ஒரு நிறைவான தொழுகை நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஏர்லியாகவே போகிறது. குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அல்ஹம்துலில்லா. பட் எப்போதும் இருந்த கூட்டத்தை விட இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. எல்லாம் வந்து அல்ஹம்துலில்லா எல்லா விதமாக தொழுதுட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தொழுகை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா பசிஸ்ட்டு வந்துட்டு, ஏன்னா வந்து மொதல் நாள் வந்து அவ்வளோவா சாப்பிடலை, அதனாலே வந்து பசி வந்துட்டு வந்தோடனே அல்ஹம்துலில்லா ஃபோட்டோஸ் கூட எடுக்கலை. நான் ஃபஸ்ட்டு சாப்பிட உட்காந்தாச்சு, சாப்பிட்டு எனக்கு உடம்பு இல்லைன்னொன்னே நான் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் லன்ச் வந்து நானே செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்து பிரியாணி எப்படிலாம் செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், பட் இன்க்ரீடியண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போடணும் அப்படின்ட்டு தெரியாது. ஸோ அப்படி இப்படின்ட்டு அவங்க ஏதோ வீடியோலாம் பார்த்துட்ருந்தாங்க, இருந்தாலும் அதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே எந்திரிச்சு வந்து நல்லா இஞ்சி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தேன். அவங்க வந்து அழகாக செஞ்சிட்டாங்க எப்படியே அல்ஹம்துலில்லா. இல்லைனா வந்து அதுவும் பிரியாணி செய்கிறதுக்கும் ரொம்ப லேட்டாகிருக்கும், இல்லைனா டக்குன்னு மைண்டு மாறி இல்லை வேண்டாம் அப்படின்னு கூட ஸ்கிப் ஆகிருக்கும். இப்படி தான் எங்கள் வீட்டில் நடக்கும். உடம்பு முடியலன்னா அப்படி தான், எனக்கு உடம்பு இல்லைன்னா என்னால் வேலை கரெக்டாகவே இருக்காது. எப்படியோ அல்ஹம்துலில்லா எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டான். நல்ல விதமாக மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு. பட் இருந்தாலும் எங்களுக்கு பசி இல்லை, லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு 3:30 போல் தான் நாங்கள் சாப்பிட்டோம். வீடியோ எடுக்கும்போது இடையில வந்து நான் தான் அந்த பிரியாணி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
அப்படியே ஒரு 3:30 போல் தான் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அல்ஹம்துலில்லா நல்ல விதமாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. அன்றைக்கி நாங்கள் வெளியில் போகல, ஏன்னா எனக்கு நல்ல உடம்பு முடியாமல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டேலாம் ஈது பெருந்த முடிஞ்சு அடுத்த நாள்லாம் எனக்கு வந்து நல்ல ஃபீவர், நல்ல 2-3 days அப்படியே படுத்த படுக்க தான், அந்த அளவுக்கு எனக்கு நல்ல ஃபீவராக இருந்துச்சு. ஸோ அதனாலே என்னமோ தெரியல, அன்றைக்கி நாங்கள் வெளியிலையும் போகல, அந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் வெளியிலேயே போகல. இன்ஷால்லா இனிமே தான் நாங்கள் வெளியில் போகணும். இதோடு இந்த விளாக் முடியுது. இந்த வாட்டி நாங்கள் குர்பானியும் கொடுக்கலை, அல்லாஹ் நாடலை போல் இருக்குது என்னன்னு தெரில. இன்ஷால்லா அடுத்த வருஷம் நாடியிருக்கானா என்னன்ட்டு பார்ப்போம். அல்ஹம்துலில்லா எங்களுடைய ஈத் வந்து இப்படி தான் போச்சு, கொஞ்சம் மெடிசனோட கொஞ்சம் ஹாப்பினஸோட நல்ல மன நிறைவான தொழுகையோடு போச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.